சாவடி அடிச்சு சமாதி கட்டுற ஒரு வில்லனா தானே நீங்க அவரை பார்த்திருப்பீங்க. ஆனா ஆவடியில் அம்மன் கோயில் கட்டிக்கிட்டு இருக்காரு. ரெட்நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய்களோ. நாங்கள் கௌதம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பிகில் படத்தோட ஆடியோ லான்ச்சில் நம்ம தளபதி விஜய் என்ன சொன்னார் அப்படின்னா, டேனியல் பாலாஜி அப்படின்னு ஒரு முரட்டு வில்லன் இருக்கார் இல்லையா, அவர் எல்லாருக்கும் எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு சாவடி அடித்து சமாதி கட்டுற வில்லனாக தானே தெரியும். ஆனால் ஆவடியில் அம்மன் கோவில் கட்டிட்டு இருக்காருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தளபதி சொன்னார் இல்லையா. எஸ், அந்த ஆவடியில் கட்டப்பட்ட அம்மன் கோவிலுக்கு முன்னாடி தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். நம்ம டேனியல் பாலாஜி நம்ம படத்துலலாம் முரட்டு வில்லனாக பார்த்துருப்போமே, அவர் வந்து அவரோட நீண்ட நாள் ஆசை இந்த அம்மன் கோவில் கட்டணும் அப்படிங்கிறது. இன்றைக்கி அந்த அம்மன் கோவில் வந்து நல்லபடியாக கட்டி முடிச்சு இன்றைக்கி அதோட மகா கும்பாபிஷேகம் வந்து நடந்துட்டு இருக்கு. அங்கே தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். எஸ், இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த கோவில் எப்படிலாம் கட்டியிருக்கிறாரு, என்னென்ன தெய்வங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க, அண்ட் டேனியல் பாலாஜி எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, போலாமா? தமன் பை.
Rednool. Like pannunga, share pannunga, subscribe pannunga. Good contents you'll get. Hi, congratulations Rednool. Ellarume marakama subscribe pannunga, like pannunga, share pannunga. Thank you so much. Pudiyadaga thodangapattirukkum Rednool YouTube channel ku என்னுடைய உளமார்ந்த வாழ்த்துக்கள். ஹலோ ஆல், நம்முடைய ரெட்நூல் சேனலுக்கு எல்லாரும் ஒரு லைக்கை போடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஆல் தி பெஸ்ட் டு ரெட்நூல்ஸ். ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஷாலினி வேகாஸ். ரீசெண்டாக என்ன செங்கலம் வெப் சீரீஸில் பார்த்துருப்பீங்க. ரெட்நூலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் டெஃபினெட்லி எக்ஸ்டெண்ட் யுவர் சப்போர்ட். எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா, கங்கனா வந்து ஒரு பெரிய ஸ்டார், அவங்க பத்மஸ்ரீ அதெல்லாத்துக்கும் மேலே ஒரு ஸ்டூடெண்ட்டாக அவங்க மாறுற அந்த ஒரு மொமெண்ட் இருக்குல்ல, ரொம்ப நல்ல பொண்ணு. கிளாஸுக்கு வந்துட்டா அப்படியே மாறிடுவாள். டான்ஸ் ரிஹர்சல் பாம்பேயில் தான் கொடுத்தோம், அப்படியே வந்துடுவா. நான் வந்து நான் சொன்னேன், அவசரப்பட்டு நிறைய மூமெண்ட்டே கற்றுக் கொடுக்க மாட்டேன், கொஞ்சம் தான் கற்றுக் கொடுப்பேன். இந்த ஏன்னா அவளுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைமே 1 hour தான். இந்த 1 hour டைம் வரும்போது இந்த 1 hour இவ்வளோ இவ்வளோ நான் மைண்டில் வச்சுருப்பேன். பல்லவியில் பாதி பல்லவி தான் கற்றுக் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நான் ஆடி காமிச்சிருவேன். ஃபஸ்ட்டு 2 days தான் நான் இருப்பேன். ஸோ நான் ஃபுல்லாக ஆடி காமிச்சிருவேன், இதுதான் வரப்போகுது கங்கனாஜின்னு. ஸோ அவளுக்கு ஒரு ஹாப்பி ஆகிடும், இதுக்கு தான் பர்ஃபெக்ட் பண்ணாதாங்க அசிஸ்டன்ட் வந்துடுவாங்கன்னு. ஸோ சொல்லி கொடுக்கும்போது அந்த இடத்துல கங்கனாவே கிடையாது, அப்படியே வந்து தரையில் தான் உட்காந்துப்பா, இப்படி உட்காந்து பாப்பா, அந்த மாதிரி தான் இருந்தால் தவிர கங்கனாஜி அந்த மாதிரியே கிடையாது. ஆனால் லொக்கேஷன் வந்து அந்த கெட்டப்லாம் வந்துட்டான்னா மைண்டு ஃபுல்லாக ஒரு ஹேர் இப்படி வந்தால் கூட 1 more கேட்பான், அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருப்பான் அந்த விஷயத்தில். ஒரு கொண்டை லூஸ் ஆகி போச்சு, நானே கேட்டேன், ஐயோ இவ்வளோ ஹெவியாக இருக்கு, உங்களால் ஆட முடியுமா? ஆடிலாம் மாஸ்டர், ஃபஸ்ட்டு அழகு அந்த ஏன்னா இன்ட்ரடக்ஷன் சாங் எப்படி இருக்கணும் அதுதானே இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லிட்டு அப்படி பண்ணுவாள். ஸோ அந்த விஷயத்தில் வந்து கங்கனாஜி நீங்கள் ஆர்டிஸ்ட்டாக பார்த்துருக்கீங்க, பட் ஆஸ் அ பார்க்கும் போது ஒரு பர்சன் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், மனசில் ஒன்றும் கிடையாது, எது இருந்தாலும் டக்கு டக்குன்னு பேசுகிற ஒரு கேரக்டர்.